ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சமையலில் ரைஸ் குக்கர்லே சூப்பரான தந்தூரி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பற்றின வீடியோ தான் இது. சூப்பராக வந்து வித்தின் 40 மினிட்ஸில் நியர்லி 10 மெம்பர்ஸ்க்கு தேவையான சிக்கன் இது எப்படி செய்யலான்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீடியோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பரான தந்தூரி சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் இந்த அளவுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 kg வந்து சிக்கன். சிக்கன் வந்து நல்லா மஞ்சள்லாம் போட்டு, மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு ஒரு 5 to 6 times வாஷ் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த எவரெஸ்ட் சிக்கன் மசாலா, தந்தூரி மசாலா இதுதான் ஆட் பண்ண போகிறோம். இதோடைய ஹைலைட்டே வந்து இந்த தந்தூரி சிக்கன் மசாலா தான். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி சாப் பண்ணியாச்சு. புதினா இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். பாருங்கள், 1 கட் அளவுக்கு புதினா நான் அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி எவ்வளோ நிறையா போட்டாலும் நல்லாயிருக்கும். நியர்லி 2 கட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி நிறைய போட வேணாம், ஒரு 4 to 5 தக்காளி போதும். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு பதில் தயிர் எவ்வளோ ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நல்லா 1 கப் அளவுக்கு, இதை பாருங்கள், இந்த கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இனிப்பாகவும் இருக்கக்கூடாது. வீட்டில் போட்ட தயிர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மட்டன் பிரியாணியோட சிக்கன் பிரியாணிக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். 3 lemon. அதுக்கப்புறம் பட்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 10 குள்ளே எடுத்துக்கலாம். ஏலக்காவும் வந்து ஒரு 10 ஏலக்காய். ஒரு 5 to 6 க்ரீன் சில்லிஸ். 4 tablespoons அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். இவ்வளோதாங்க இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சூப்பராகவும் டக்குன்னு இந்த தந்தூரி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பரான வீடியோ. பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட் வந்து கரெக்டான லெவலில் நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. சூப்பராக வரும், எக்ஸலண்ட்டாக வரும். நாங்கள் நிறைய வாட்டி செய்கிற ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த எவரெஸ்ட் தந்தூரி சிக்கன் மசாலா வந்து 2 tablespoons எடுத்துக்கிறோம். இது பாருங்கள், நம்ம 2 tablespoons எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனில் வந்து என்ன பண்ணுறோன்னா, எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாதியை வந்து 1/3 வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரெட் சில்லி பவுடர் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். பாதி ஆட் பண்ணியாச்சு, நியர்லி ஒரு 3 tablespoons ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தந்தூரி மசாலா இதையும் ஆட் பண்ணிடுறோம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். கூடவே அந்த கர்ட் எடுத்துருக்கோம்ல, அந்த கர்ட்லேயும் வந்து பாதி கர்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம வேலை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வந்து இந்த மசாலா, இந்த சால்ட்டு, தயிர், தந்தூரி மசாலா, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை பாருங்கள், எல்லா மசாலா எல்லாம் ஈவனாக இது பண்ணுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் வந்து ஒன்றத்தோடு ஒன்று மிங்கிள் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் நம்ம முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வேலை வந்து ரொம்ப டக் டக்னு செஞ்சிடலாம். ஓகே, இது பாருங்கள், நம்ம இதே எல்லாத்தையும் ஈவனாக மிங்கிள் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேலை செய்ய போகிறோம். அடுத்து அட் அ டைமில் 2 ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இந்த சிக்கன்ஸை வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து நம்ம குக் பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், பாருங்கள், ரொம்ப டீப்பாலாம் ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு பாதி அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வந்து குக் ஆயிடும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அட் அ டைமில், ஓகே, இப்போ அட் அ டைமில் இன்னொரு கடாயில் வந்து இன்னொரு சட்டியில் வந்து நம்ம நெய்யை வந்து நல்லா ஆட் பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே வந்து ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் எண்ணெய், 100 கிராம் நெய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, எண்ணெய் சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடுறோம். 1 by 1 வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெய் எண்ணெய் அதோடு வந்து இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டோமா, ஸோ அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கிறதுக்காட்டினா இந்த ஆனியனையும் இதில் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அட் அ டைமில் பக்கத்தில் உள்ள அந்த இந்த சிக்கனையும் வந்து தென்னந்தார் வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கோங்க. சின்ஸ் நம்ம ஸ்லிமில் தான் வச்சுருக்கறனால
அதில் ஸ்லோவாக தான் குக் ஆகும். அப்படியே குக் ஆகட்டும், இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் இந்த சிக்கனும் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மிச்சம் எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாத்தூளையும் வந்து இதிலே ஆட் பண்ணிடலாம். அதை பாருங்கள், தண்ணியே ஆட் பண்ணல, இருந்தாலும் தண்ணி விட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நம்மளுடைய ஆனியன் வதங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் நல்லா வதங்கட்டும். ஓகே, இதை பாருங்கள் நம்மளுடைய ஆனியனும் வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், அதே டைமில் நம்ம சிக்கனு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம், நல்லா தண்ணி விட்டுருக்குது, அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுவும் குக் ஆகட்டும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம்னா நம்ம டக் டக்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஹவர்ஸ் கணக்கெல்லாம் எடுக்க வேணாம். இது கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸில் சூப்பரான பிரியாணி, அதுவும் 10 பேர் அளவுக்கு தயாராகிடும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து கரெக்டாக அளந்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு 1 to 1.25 அளவுக்கு வந்து நம்ம இது தண்ணி வைக்கணும். இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லாட்ட குழஞ்சிரும். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அப்படியே ஸ்டிக்காக நிற்கும். ஸோ 1 to 1.25 அளவு தண்ணி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பச்சை மிளகாவையும் லைட்டாக 1.5 வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக செய்கிற பிரியாணி மெத்தடை விட இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதை பாருங்கள், எல்லா பச்சை மிளகாவையும் போட்டுட்டேன். இதை லைட்டாக க்ரஷ் பண்ணிடலாம். என்டையர் சைடில் நம்மளுடைய ஆனியனையும் பார்த்துக்கலாம். அதை பாருங்கள், அட் அ டைமில் எல்லா வகுப்பையும் பண்ணால் தான் நம்ம 40 மினிட்ஸில் முடிக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம். வெங்காயமும் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, இதை பாருங்கள் க்ரஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 1.5 க்ரஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் க்ரஷ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி 1.5 போதும். நம்மளுடைய ஆனியனை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்துருச்சு. இதை பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அந்த 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 1 கிலோ அரிசிக்கு 4 கிலோ தான் 4 தக்காளி தான் போடுறோம். 4 தக்காளி ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த மிச்சம் உள்ள ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணவுடனே இந்த மிச்சம் இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதை ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றத்தோடு ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. இந்த பாருங்கள், ஏன் நம்ம வதக்கிறோன்னா லைட்டாக வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எல்லாத்தோடையும் ஒன்று மிக்ஸ் ஆகணும். அது போகிறதுக்காக தான் ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம இது மாதிரி இதை வதக்கணும். அடுத்து வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், இந்த பாருங்கள் பார்த்தாலே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கா. இந்த பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா, இதையும் ஆட் பண்ணிடுறோம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணும்போது வண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள், கண்டிப்பாக சின்ன சின்ன மண்ணுங்க இருக்கும். ஸோ அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. எல்லாத்தையும் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் வச்சுருக்க இந்த சிக்கன் கிரேவி, நம்ம இது ஸ்லிமில் வச்சோம்ல, மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்ல, இதை தூக்கி இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை பாருங்கள், நம்ம இதை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஒன்றத்தோடு ஒன்று மிக்ஸ் பண்ணிடுறோம். ரொம்ப ஈஸியாக டக் டக்னு முடிஞ்சிருங்க. அட் அ டைமில் 2 ஒர்க் நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டக்குன்னு சீக்கிரமாக முடித்த மாதிரி ஆகிடும். இதை பாருங்கள், நம்மளுடைய கபகபக்கும் சிக்கன் தந்தூரி பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டுருக்குது. பாருங்கள், இப்போயே வாசனை செம சூப்பராக இருக்குது. இது இன்னும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த 10 மினிட்ஸ் குக் ஆகிற டைமில் வந்து நம்ம அளந்து வச்சுருக்கோம்ல தண்ணி, 1 அதாவது வந்து 1 கப் அளவு அரிசிக்கு 1.25 அளவுக்கு வந்து தண்ணி, 1 கிலோ அரிசி எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1.25 அளவுக்கு தண்ணியை வந்து தனியாக அடுத்த அடுப்பில் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இதை வந்து 10 மினிட்ஸ் வந்து ஸ்லிமில் வச்சிடலாம். சப்போஸ் சால்ட் மட்டும் பத்தலைன்னா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். எல்லாம் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு வந்து 7 to 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு.
நம்ம இதை ரைஸ் குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ நான் இதை வந்து ரைஸ் குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே சட்டியில் செய்கிறதா இருந்தால் கூட ஸ்லிமில் வச்சே செஞ்சுருங்க. நான் ரைஸ் குக்கரில் செய்ய போகிறேன், டக்குன்னு முடிஞ்சிடும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிடுறோம். நம்ம தனியாக கொதிக்க வச்சோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நான் ஆட் பண்ணி இதை பாருங்கள், இந்த ரைஸ் குக்கர்லேயே நான் ஆட் பண்ணிடுறேன். இது சிக்கன்றனால டக் டக்னு கொதிச்சிடும், அதனால் ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ரொம்ப நேரம் ஆக்காதீங்க. பாருங்கள் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு கரெக்டான ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. சால்ட்டு மட்டும் பத்தலை, ஸோ சால்ட் வந்து நான் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் மட்டும் தினந்தார் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோ பாருங்கள் நம்ம ரைஸ் குக்கரில் வச்சாச்சு. இதை ஆன் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். ஆல்ரெடி தண்ணியை கொதிக்க வச்சாச்சு மசாலா. ஓகே, இதோ பாருங்கள் கொதிக்கிறதுக்காட்டிலாம் நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா ஊற வச்சாச்சு. ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ரைஸ் குக்கரில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். வரைக்கும் தான் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் ஓகே, நல்லா மனமனம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம். அதுலேயும் வந்து ஒரு 5-7 மினிட்ஸ் வந்து குக் ஆகிடும். ஓகே, இதை பாருங்கள் நியர்லி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து மலமலன்னு கொதிக்குது பாருங்கள், ஓரளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதை பாருங்கள் ஃபைனலாக வந்து நம்ம நெய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் நெய்யும் ஃபைனலாக இதில் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, ஃபைனலாக நம்ம இந்த நெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் நெய் நிறைய ஆட் பண்ணுங்கள், ஃப்ளேவர் சூப்பர் ஆட் பண்ண நல்லா இருக்கும். இன்னும் வந்து இது குக்கில் தான் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக வார்மில் வந்தவொடனே சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வார்முக்கும் வந்துருச்சு. பாருங்கள் நீங்கள் வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அப்படி திருப்பி போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உடையாமல் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இதை பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான. ஓகே, நம்மளுடைய சூப்பரான சுவையான தந்தூரி சிக்கன் பிரியாணி தயார். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக எம்மியாக கிடைக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.